நம்மளை பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அடுப்பின் அடியில் இருந்தாலும் நம்மை நம்முடைய முகத்தில் இந்த மகிமையை கொண்டு வருவார், நம்முடைய வார்த்தைகளிலே இந்த தெளிவை கொண்டு வருவார், நம்முடைய ஆர்குமெண்ட்ல சாமர்த்தியத்தை கொடுப்பார், சகலவித ஞானத்தினாலும் நம்மை நிறைத்து நாம வந்து ஒரு பானபத்திரக்காரனா இப்படி பேசுறான் என்று சொல்லி மன்னன் வியக்கும்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் நிரம்பி இருக்க பண்ணுவார். நெகேமியாவுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். எதற்காக அந்த ஞானத்தை கொடுத்தார்? அவனுடைய பர்பஸ் என்னவா இருந்தது? தேவனுடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமா எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். நம்முடைய வாழ்க்கையில எதை செய்வதற்காக நாம் விடுதலையை கேட்கிறோம்? எதை செய்வதற்காக நாம் வந்து ரட்சிப்பை கேட்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவ ஜனங்களும் அவர்களுடைய நல்வாழ்வும் என்பது இருக்குமானால் நிச்சயமாய் தேவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்கு அதை வந்து சாதித்துக் கொள்வதற்காக நமக்கு எந்த தகுதி நம்ம சாதாரணமாய் இருந்தாலும் நம் மூலமாய் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்க. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிபூரணரே, கிருபையுள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, உங்கள் இரக்கத்திற்கான நன்றி சுவாமி. உங்கள் வசனங்களை தியானிக்கும்படியான அந்த பாக்கியத்திற்கான நன்றி சுவாமி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் எஸ்ராவின் புத்தகத்திலே ஆலயத்தை கட்டும்படியாய் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும் எவ்வளவாய் எதிர்ப்புகள் வந்தது, எத்தனை விரோதிகள் எழும்பியிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் எப்படி முறியடிக்கப்பட்டு தேவனுக்கு ஆலயம் எழுந்தது என்று பார்த்தோம். இந்த கேள்வியை வந்து நம்ம அடிக்கடி கேட்கிறோம். நம்ம வந்து நல்லது தானே செய்கிறோம், நாம் யாருக்கும் தீமை செய்யவில்லை, எவ்வளவோ நாட்கள் நாம் காத்திருந்து நாங்கள் வந்து இதை செய்கிறோம், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த மாதிரியான தடைகளை கொண்டு வர அனுமதிக்கிறார், ஏன் எங்களுடைய விரோதிகளுக்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரே ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஆனால் இதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேவன் ஆலயத்தை கட்டும்படியாய் நம்மை பணித்தார். ஆலய கட்டுமானம் முக்கியமா இல்லை அவரை அறிந்து கொள்கிறது முக்கியமா, இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வேண்டும். அவர் ஆலயம் கட்டுவதுதான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் இந்த மாதிரி வந்து நமக்கு விரோதமான காரியங்களை உருவாகவே விட்டிருக்க மாட்டார். ஆலய கட்டுமானம் வந்து ஒரு ப்ராசஸ் தான், ஆனால் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய விருப்பம் வந்து ஒரு முதன்மையான ஒரு காரியம். நாம் எதை செய்தாலும் நமக்கு எதிர்ப்புகள் அதிகமாய் இருப்பதற்கு காரணம் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே தேவன் எப்படியாய் தன்னுடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறார், அவருக்குள் இருக்கும் ஜீவனாலே நாம் எப்படி அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருகிறோம், அவருடைய மனது அமைதி நம்மை எப்படி காத்து கொண்டிருக்கிறது, அவர் கொடுக்கும் விசுவாசம் எப்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை வந்து நம்முடைய வாழ்க்கையிலே உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் வந்து எஸ்ராவின் புத்தகத்துல நம்ம ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய சமூகம் சந்திப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரிதான் எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது கூடவே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறது மட்டுமில்லாம அவர்களுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நான் சிறுவனா இருக்கும் போது நான் சிறுவன் என்று சொல்ல முடியாது, ரட்சிக்கப்பட்டு இருக்கும் போது எங்களை எங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் நிறைய சிறு பிள்ளைகளுக்கு ஞாயிறு பள்ளியை நான் எடுத்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 50 பிள்ளைகள் வருவார்கள் அப்பொழுது. அப்போ இதை பார்த்து பொறுக்க முடியாமல் பக்கத்து அக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் கல் எடுத்து எரிய தொடங்கினார்கள். பிள்ளைகள் மேல கல் வந்து அப்படி அங்கங்க எடுத்து எடுத்து அடிப்பாங்க. அதை நான் பார்த்திருக்கிறேன். இதை பார்த்த உடனே நிறைய பேர் பயந்து விட்டார்கள். நானும் கூட கொஞ்சம் பயந்து விட்டேன், கலங்கி விட்டேன். எதற்காக இந்த மாதிரி நல்ல காரியம் தானே நாம் செய்கிறோம், எதற்காக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வருகிறது? அந்த மாதிரி வந்து வேற ஒரு கல்லூரி விருதுகளிலே நான் போய் வந்து பைபிள் ஸ்டடியை ஆரம்பிப்பேன். எனக்கு தெரிந்தவர்களுடைய அறையில் தான் ஆரம்பிப்பேன். பக்கத்து அக்கத்தில் இருக்கும் மாணவர்கள் என்னுடைய அந்த வேத வகுப்புக்கு வருவார்கள். அதை பார்த்து பொறாமை கொண்ட மனிதர்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணுவார்கள். சில சமயம் அந்த பிரச்சனையிலே என்னுடைய இது வந்து தடைபட்டு இருக்கிறது, வேறு இடத்திற்கு நாங்கள் மாற்ற வேண்டியதா அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கிறது. பிரச்சனைகளே இல்லாமல் நாம் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது முடியுமா? வேதத்தில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. வேதத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக பிரச்சனைகளை அவர் வளர சில சமயம் அனுமதிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் முடிவாக நமக்கு அதனை வெற்றியை கொடுக்கிறார். இன்றைக்கு வந்து நம்ம இதனுடைய தொடர்ச்சியாக தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய மகிமையை மறுபடியுமாய் காணும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த வேறு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆலய கட்டுமானம், ஆலயத்தை சுற்றி இருக்கும் மதிலின் கட்டுமானம், இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக நெகேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் யாராவது ஒருவர் வாசியுங்கள். முழு அதிகாரமும் நெகேமியா 1வது அதிகாரம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரே உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட
உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியர்களும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரராயிருந்தேன் என்பதே. இது மோசேயின் ஜபம், தானியேலின் ஜபம், அன்னாளின் ஜபம், நெகேமியாவின் ஜபம் என்று சொல்லி இந்த வரிசையிலே ஒரு சிறப்பான ஒரு ஜபமாய் இருக்கிறது. இது வந்து இதனுடைய பேட்டர்ன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது அது எப்படி ஆரம்பிக்கிறது என்று பார்க்க, அவங்க வந்து அதாவது நம்ம ஜபிக்கும் போது ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜபிக்கும் போது இந்த பிரபஞ்சங்களை உருவாக்கின தேவனை நோக்கி நம்ம ஜபிக்க நம்ம வந்து அப்போ நம்ம கொஞ்சமாவது நம்ம ஆயத்தம் படுத்த வேண்டும். அந்த ஒரு பேட்டர்ன், முதலாவது நெகேமியா ஆண்டவர் இடத்துல அணுகும்போது, ஆண்டவரே நாங்க வந்து ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, மதர்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, நாங்க திரும்பி அதை கட்டணும், எங்களுக்கு அனுமதி கொடுக்க வைங்க அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா சொல்லல. அதுதான் அவன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அப்படி அவன் ஆரம்பிக்கவில்லை. அவன் ஆரம்பிக்கும் போது நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நம்ம நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். தேவ தூதர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். இதை எல்லாவற்றுக்கும் மேலாய் அன்புள்ளம் கொண்ட நம் ஆண்டவர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியணும். இந்த ஆடியன்ஸை மனதிலே வைத்து நாம வந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தின் பகுதிகளை பார்ப்போம். முதலாவது பாவ அறிக்கை. ஏன், நம்ம எல்லாரும் தவறு செய்தவர்களாய் இருக்கிறோம். நமக்கு வரும் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு விரோதமாய் உருவாக்கி விட்டவர்கள், நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், நம்மிடத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பலவீனத்தை பார்த்து அதை வந்து பெரிது பண்ணி அதை வந்து நம்மளை வைத்து வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா. அப்போ நம்மிடத்துல பிரச்சனை இல்லாமல் யாரும் வந்து நமக்கு விரோதமாய் கொண்டு வருவதில்லை. பிரச்சனைகளே இல்லாம இருந்தும் நமக்கு விரோதமாய் பச்சை மரத்திற்கு இப்படி செய்வார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு எப்படி செய்வார்கள் என்று ஆண்டவர் கேட்டார். பச்சை மரம் என்று அவர் தன்னை சொன்னார். ஏனென்றால் அவர் பரிசுத்தமாயிருந்தார், குறைவுகளில் எதுவுமே இல்லாமல் இருந்தார். அவருக்கே அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது குறைவுகள் உள்ள எங்களுக்கு நமக்கு எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும். இந்த உலகம் வந்து எந்த அளவிற்கு மூர்க்கம் கொண்டு நம்மை எதிர்க்க வரும். அதான் வந்து ஆண்டவர் அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் அந்த வேதனையோடு அந்த சிலுவையை பார சிலுவையை அவர் சுமந்து செல்லும் போது அவரை அவருடைய அந்த பாடுகளை பார்த்து அழுகிற பெண்களை பார்த்து இப்படி சொன்னார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. ஏன் அழுங்கன்னா, அழுங்கன்னா வெறும் அழுங்கன்னு இல்லை, அழுது ஜெபிங்க. ஏனென்றால் பச்சை மரமாகிய எனக்கே இவர்கள் இப்படி செய்தார்கள் என்றார். பரிசுத்தமாய் இருக்கிற எனக்கே இப்படி செய்தார்கள் என்றால் பட்ட மரமாகிய மற்ற மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் செய்வார்கள். பிரச்சனைகள் நிறைந்து, குழப்பங்கள் நிறைந்து, தவறுகள் நிறைந்திருக்கும் மனிதர்களாகிய நமக்கு எப்படி எல்லாம் செய்வார்கள். அப்போ அதிகமாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தும் போது அவருடைய சமூகத்திலே அந்த வாழ்க்கையை செம்மையாய் நம்முடைய எதிர்ப்புகள் மத்தியிலே அந்த எதிர்ப்புகளை அமிழ்ந்து போட்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம் சமாதானத்தோடு வாழும்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும், குற்றங்களை அறிக்கையிட வேண்டும். இது வந்து என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது, எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் நடந்தது,
இந்த மாதிரி நடந்ததினாலே எங்களுடைய விரோதிகளுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விரோதிகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர் அறிந்து அப்பா உம்மை நோக்கி கூப்பிட்டால், உம்மை நோக்கி எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால், நீர் திரும்ப எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர், எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற வேதனைகள், எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை செய்யும்படியா நீர் இறங்கும் அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக நம்முடைய பாவ அறிக்கைகள் முதன்மையா இருக்க வேண்டும். ஏனென்றால் முதலாவது நம்ம பட்ட மரம் என்று நம்மை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து நிறைய பேர் ஒத்துக்கொள்ள அவர்களுக்கு வருத்தமாய் இருக்கிறது. ஏன் ஏன் வருத்தமாய் இருக்கிறது என்றால், நம்ம பிரச்சனைகளை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிரச்சனைகளுக்கு நாம தகுதியானவர்கள் அல்ல என்று நினைக்கிறோம். ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், இது என்மேல் திணிக்கப்பட்டிருக்கிறது, என்மேல் புகுத்தப்பட்டிருக்கிறது, எனக்கு இதற்கு தகுதி இல்லை, இதை இந்த வேதனைக்குழுக்குள்ளாய் போவதற்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லி நாம நினைக்கிறோம். இது கூட கொஞ்சம் இருமாப்பு தான். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது, குற்றமுள்ளவர்களாய் இருக்கிறோம், நம்ம சுத்தமானவர்களாய் இருப்பதில்லை, குறையற்றவர்களாய் இருப்பதில்லை. அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குறைகளை நம்ம வந்து சொல்லணும். ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் எல்லாவற்றினாலும் நாங்கள் இப்படி எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம், எங்கள் குறைகளை மன்னித்தருளும், எங்களை இந்த சோதனையிலிருந்து எங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும். ஆண்டவர் சோதிப்பதற்காக சோதனைக்காரன் அவன் வந்து சோதிக்க சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையிலே குறைவுகள் எதுவுமே இல்லை. அவர் பரிசுத்தமானவராய் இருந்தார், ஆனா அவருக்கே வந்து பிசாசு ஒரு பெரிய தடை கல்லை கொண்டு வந்து போடுகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கே அவன் வந்து, நீங்க பசியா இருக்கிறீங்க, இந்த கற்களை அப்பமாய் மாறும்படியாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் வந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ உனக்கு தேவை இருக்கிறது, இந்த தேவை இருக்கிறதுனால நீ என்ன செய்ய வேணும், ஏன்னா கடவுளால எது வேணா செய்ய முடியும் இல்லையா. கற்களை அப்பமாய் மாறும்படியாய் கட்டளை கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து கற்களை அப்பமாய் மாறும்படியாய் அவர் கட்டளை கொடுத்தால் நடக்குமா நடக்காதா? நிச்சயமாய் நடக்கும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? நாம வந்து நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அனுமதிகளை, தேவன் கொடுத்திருக்கிற பிரிவிலேஜை அகங்காரத்தோடு உபயோகப்படுத்தினால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. கற்களை வந்து அவரா பார்த்து அப்பங்களாய் மாற்றி நமக்கு கொடுப்பது அற்புதம், நாம கற்களை பார்த்து அப்பமாகு என்று சொல்லுவது அது வந்து அது சரியான காரியமாய் எனக்கு தெரியவில்லை. நான் இந்த கதையை நான் எவ்வளவோ நாட்களுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது கொரிய தேசத்திலே ஒரு கடவுளை அறிந்த சில பெண்கள் அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போக வேண்டும் என்று அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். அந்த பயணத்தின் தடையாக பயங்கரமான ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி மழை இருக்கிறது, இதுக்கு நீங்க போகக்கூடாது என்று சொல்லி அறிவிப்புகள் எல்லாம் செஞ்சிட்டாங்க. ஆனா இவர்கள் வந்து ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து, நாங்க நிச்சயமா இந்த மழையிலும் நாங்க போவோம், ஒரு விசுவாசத்திற்கு சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரிகள் பயணித்தார்கள். ஒரு பெரிய
வெள்ளம் புரண்டு வருகிற ஆறு அவர்களுக்கு நடுவில் வந்தது. அப்போ அவங்க என்ன நினைத்தார் சொன்னார்கள் என்றால், நாம் ஜெபித்து விட்டு இந்த வெள்ளத்தை நாம் கடந்து விடலாம். ஏனென்றால் ஆண்டவர் வந்து தண்ணீரின் மேல் நடந்தார் அல்லவா, நம்மையும் நடக்க வைக்க பண்ணுவார் என்று சொல்லி ஜெபித்து விட்டு அவர்கள் அந்த ஆற்றிலே கடக்க தலைப்பட்டார். பயங்கரமான வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த மாதிரி வரும்போது வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துட்டாங்க. மறுநாள் வந்து மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ அவர்களுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தலைப்போடு இந்த மாதிரி அவர்கள் ஜெபித்ததை நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. எத்தனையோ பேர் தடுத்தும் அவங்க இல்லை நாங்க போவோம், கடவுள் வந்து எங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவங்க போய் உயிரை இழந்தார்கள். அவர்கள் கடவுளாலே காப்பாற்றப்படவில்லை என்று சொல்லி செய்திகள் எல்லாம் போட்டிருந்தது. அப்போ ஒரு பெரிய போதகர் அவர் ஆண்டவரிடத்துல கேட்டாராம், ஏன் ஆண்டவரே அவர்கள் வந்து ஒரு விசுவாசத்தோடு தானே செய்தார்கள், ஏன் நீங்க வந்து அவர்களுடைய விசுவாசத்தை வந்து மகிமைப்படுத்தவில்லை என்று சொல்லி கேட்ட போது ஆண்டவர் இப்படி பதில் சொன்னாராம், பேதுருவை நீ வா என்று நான் கூப்பிட்டேன், இவர்களை நான் கூப்பிட்டேனா அப்படின்னு ஒரு வினா எழுப்பினேன். அதாவது சில சமயம் ஆறுகள் புரண்டு கொண்டிருக்கும் போது நமக்கு விரோதமா இருக்கும் போது தேவன் நமக்கு அந்த அதுல என்ன வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரிய வேண்டும். நமக்கு தெரியாது எதனால சில சம்பவங்கள்லாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை அந்த கான்ஃபரன்ஸுக்கு இந்த பெண்கள் போகாமல் இருப்பது ஆண்டவருடைய சித்தமா இருந்திருக்கலாம், அதனால வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தடையை அவர் அனுமதித்திருக்கலாம். எது ரொம்ப முக்கியம், கான்ஃபரன்ஸ்ல போய் அட்டன் பண்ணி ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார், நாங்க வந்து இப்படி நினைச்சோம் பண்ணோம், நாங்க தைரியமாய் பேதுரு மாதிரி ஆண்டவர் மாதிரி நாங்க நடந்தோம், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிற்று எப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் உண்மைதான். ஆனால் அதை விட அவருடைய நாமம் எப்படி மகிமைப்படும் என்றால், அந்த தடையை பார்த்து நம்ம வந்து நம்முடைய இதயத்திலே எளிமையோடு ஆண்டவரே எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த தடையை நீர் அனுமதித்திருக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, இந்த தடைகள் எங்கள் மீது புரண்டு வராதபடிக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், இதை இதனுடைய மத்தியிலே எங்களுக்கு வழிகளை ஏற்படுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர், ஒருவேளை உங்களுடைய சித்தம் அந்த மாதிரி வழிகளை ஏற்படுத்தாமல் இருக்குமானால் எதற்காக நீர் இதை எங்களுக்கு அனுமதித்தீர் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்தோம். இந்த கரையை கடந்து அக்கறையிலே இருந்தாலும் உண்மை நாங்கள் அறிவோம், இக்கரையிலே இருந்தாலும் உம்முடைய நடத்துதல்களை நான் உங்கள் அறிந்து உம்மை துதிப்போம். இப்படி வந்து ஒருவேளை அவர்கள் சொல்லி ஜபித்திருந்தார்கள் என்றால் ஆண்டவருடைய மனசு சந்தோஷப்பட்டிருக்கும். என்னமாவது செய்திருப்பார், நமக்கு தெரியாது அவர் என்ன செய்திருப்பார். சரியாக நாம் வந்து அப்ரோச் பண்ணணும். எனிஹேமியோட ஜபத்தை பாருங்க, முதலாவது அவன் கம்ப்ளைண்டோட அதை செய்யல, ஆண்டவரே நாங்க பாவம் செய்தோம், நாங்க பட்டமரமாய் இருக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் நடப்பதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது, எங்கள் பிதாக்களுக்கு தகுதி இருக்கிறது, நாங்க இதெல்லாம் செய்தோம், அதனாலதான் இதெல்லாம் நடந்தது, நீங்கள் எங்களை வந்து ஒப்பு கொடுத்தீங்க, அதற்காக நான் எல்லா பிரச்சனைகளும் வந்து நம்ம அந்த மாதிரி செய்ததுலதான் நடந்ததுன்னா நான் சொல்லல, இது வந்து நிஜமாவே அவர்கள் தவறு செய்தார்கள், அதனாலதான் வந்து தேவன் வந்து அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காரியத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதை உணர்ந்து வந்து நெகேமியா சொல்றான், அதாவது வேத வசனத்தின் அடிப்படையிலே தீர்க்கதரிசனங்களின் அடிப்படையிலே இப்படி சொல்லுகிறான். அதுக்காக நான் வந்து எப்ப பார்த்தாலும் சில சமயம் பயங்கரமான பிரச்சனை நம்ம எதுவுமே தவறு செய்திருக்க மாட்டோம், தவறு செய்த மாதிரி கொண்டு வருவாங்க, அதுக்காக ஏதோ பாவத்துக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கேன்ற அர்த்தம் அல்ல, அப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான பிரச்சனை வந்தது, அதுக்காக யோசேப்பு நான் பாவியாக இருக்கிறேன் பட்ட மரமாக இருக்கிறேன் அதனால எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு சொல்லல,
நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டது உண்மைதான். ஆனா அந்த தருணத்திலே அவன் சொல்றான், நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லுகிறான். அது உண்மைதான். இந்த இடத்திற்கு வருவதற்கு நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் பாவம் செய்தோம், அதனால இந்த இடத்திற்கு வந்தோம். அதுவும் உண்மைதான். அப்போ பெரிய குற்றம் இழைத்து ஒரு பயங்கரமான காரியத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தாலும், குற்றமே இல்லாமல் யோசிப்பு மாதிரி நாம ஒரு காரியத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டாலும், ரெண்டு காரியத்தையும் நம்ம சரியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் போது நாம் விடுதலை பண்ணப்படுகிறோம். நமக்கு மகா பெரிய கேடகமாய் இருக்கிற அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த தாழ்மை நமக்கு வேணும். நெகேமியாவுக்கு அந்த தாழ்மை இருக்கிறது. அப்போ இந்த இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை இருந்தது, எங்களுடைய வாழ்க்கை நெறி தவறி இருந்தது, எங்களுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கை நெறி தவறி இருந்தது, அதனால இதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டோம், இதிலிருந்து நாங்கள் வெளியில வரனு விரும்புறோம், இது உமாலே முடியும் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறேன். அவனுடைய மைண்ட்ல வந்து ஒரு ஐடியா இருந்தது. அடிக்கடி கேட்பாங்க, அதாவது தாவீது கோலியாத்தை விழச் செய்வதும் போது சும்மா அவன் போல அவனுக்கு ஒரு குரூடா ஒரு ஐடியா வச்சிருந்தான். தேவன் அந்த ஐடியாவை வந்து ஆசீர்வதித்தார். இத கடைசியா ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நான் வந்து பான பத்திரக்காரனா இருந்தேன் என்று சொல்லி, அதுக்கு வந்து ஒரு ஆண்டவர் நம்மிடத்துல அந்த வசனத்தை போடுவது மூலமா சொல்ற காரியம் என்னன்னா, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது என்று அர்த்தம். ஒரு சிறு வாய்ப்பு, ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பு, ஒரு கூழாங்கல் மாதிரி ஒரு வாய்ப்பு. இந்த கூழாங்கலை வைத்து கோலியாத்தை வீழ்த்துவது அற்புதம் தான், ஆனால் ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தது, அது அற்பமாயிருந்தது. அவன் வந்து மந்திரியா இல்ல, தானியெல்லாம் வந்து ஒரு பெரிய ரேங்க்ல இருந்தான், யோசேப்பு வந்து மந்திரி ஆயிட்டான். அவன் அந்த மாதிரிலாம் இல்ல. நம்மிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், அடிப்பின் அடியில் இருந்தாலும், நம்மை நம்முடைய முகத்தில் இந்த மகிமையை கொண்டு வருவார், நம்முடைய வார்த்தைகளிலே இந்த தெளிவை கொண்டு வருவார், நம்முடைய ஆர்குமெண்ட்ல சாமர்த்தியத்தை கொடுப்பார், சகலவித ஞானத்தினாலும் நம்மை நிறைத்து, நாம வந்து ஒரு பான பத்திரக்காரனா இப்படி பேசுறான் என்று சொல்லி மன்னன் வியக்கும்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் நிரம்பி இருக்க பண்ணுவார். நெகேமியாவுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். எதற்காக அந்த ஞானத்தை கொடுத்தார்? அவனுடைய பர்பஸ் என்னவா இருந்தது? தேவனுடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமா எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். நம்முடைய வாழ்க்கையில எதை செய்வதற்காக நாம் விடுதலையை கேட்கிறோம்? எதை செய்வதற்காக நாம் வந்து ரட்சிப்பை கேட்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவ ஜனங்களும் அவர்களுடைய நல்வாழ்வும் என்பது இருக்குமானால், நிச்சயமாய் தேவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்கு அதை வந்து சாதித்துக் கொள்வதற்காக நமக்கு எந்த தகுதி, நம்ம சாதாரணமாய் இருந்தாலும் நம் மூலமாய் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நமக்கு தகுதி இருந்தாலும் சரி, தகுதி இல்லாமல் யோசேப்புக்கு விடுதலையாகும்படியான தகுதி இருக்கும். ஆனால் நெகேமியாவும் நெகேமியாவை சார்ந்த ஜனங்களுக்கும் விடுதலையாகும்படியான தகுதி இல்லை. ஏனென்றால் பாவத்தின் நிறைவினாலே அடிமை வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த பிரின்சிபிள வச்சு நம்முடைய வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்த நம்ம முயற்சிப்போம். தேவன் வந்து நமக்கு உதவி செய்வாராகட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். நெகேமியாவுடைய வாழ்க்கையின் மாதிரி எங்களுடைய வாழ்க்கை உயர்வு பெற கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவரே சுத்தப்படுத்தும். உமக்கு பிரியமாய் மாற்றும். எங்களுடைய வாழ்க்கையில தவறுகள் இருக்குமா? இந்த தவறுகளை நாங்கள் அறிக்கையிட்டு உங்களுடைய சமூகத்திலே ரட்சிப்புக்காய் நாங்கள் கேட்க உதவி செய்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தவறுகள் இல்லாமல் அநியாயமாய் எங்கள் மீது ஆண்டவரே சில காரியங்கள் திணிக்கப்பட்டால், அதற்காகவும் ஆண்டவரே நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்தோம் சாமி. எதுவாயிருப்பினும் ரட்சிப்பை கொடுக்கிறவர் நீர். ஏனென்றால் நீங்கள் எங்களை நேசித்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.